பதினொரு வசனம். ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அடையவிடாமல் தடுப்பதும் தேவனால் வரும் உயர்வுகளை பெறவிடாமல் இடையூறு செய்வதுமே சாத்தானின் முழுநேர வேலையாகும். தேவனுடைய திட்டத்திற்குள் நாம் சென்று விடாதபடி நம்மை பின்னால் இழுப்பதே அவனுடைய முழு நோக்கமாகும். அத்தகைய சாத்தானை பேதுரு கெர்ஜிக்கிற சிங்கத்திற்கு ஒப்பிட்டு அவனை எதிர்த்து நிற்க விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையும் தருகிறான். அவனை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் முதலாவது அவன் எப்படி எந்த தோற்றத்தில் இருப்பான் என்று தெரிய வேண்டுமே. அவன் பலர் நினைப்பது போல அருவறுப்பான தோற்றத்துடனும் கோரமான கொம்புகளோடும் பயங்கரமான பற்களுடனும் தோன்றமாட்டான். அவன் அநேக தோற்றங்களை உடையவன். அதனை பகுத்தறிய சிறந்த ஆவிக்குரிய தெளிவு தேவை. ஆதியில் சர்பத்தின் வடிவத்தில் ஆதாம் ஏவாளுக்கு அக்கறையான ஆலோசனை கொடுப்பது போல வந்தான். அவர்களை வஞ்சித்தான். ஆம், நமக்கு நல்லதை சொல்வது போல வருகிறவர்கள் பின்னால் கூட சாத்தான் இருக்க முடியும். சாத்தானின் தோற்றங்கள் மிகவும் கவர்ச்சியானவை. அவனுடைய வடிவங்கள் விரும்பத்தக்க விதமாகவே இருக்கும். அவைகளின் முடிவோ நம்மை விரும்பத்தகாத குழிகளில் தள்ளுவதாக இருக்கும். நியாயங்களுக்கும் வழிகளுக்கும் புறம்பாக நம்மை செயல்பட தூண்டும் எந்த ஒரு விஷயத்தின் பின்னாலும் சாத்தான் நின்று கொண்டிருப்பது உண்மை. தேவனோடு நம்முடைய ஐக்கியங்கள் பெருகி தேவனுடைய திருச்சித்தங்களை வெளிப்படுத்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்த தெளிவு நம்மிடம் பெருகும் போதுதான் சாத்தானின் வஞ்சக தோற்றங்களை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். யோசேப்பின் வாழ்வில் பாலுணர்வு ஆசையின் வடிவத்தில் வந்தான். யோசேப்பு விழித்திருந்து வென்றான். தாவீதின் வாழ்வில் கவர்ச்சி காட்சி வழியாய் வந்தான். தாவீது அசதியாயிருந்து தோற்றான். சாலமோன் வாழ்வில் ஆடம்பர பிரியம் என்னும் வடிவத்தில் வந்தான். சாலமோன் விழித்திராமல் விழுந்தான். கேயாசி வாழ்வில் பொருளாசையின் வடிவில் வந்தான். கேயாசி பரிதாபமாக வீழ்ந்தான். இயேசுவின் வாழ்வில் நல்ல ஆலோசகன் போல் வந்தான். ஆனால் இயேசு விழித்திருந்து ஜெயித்தார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய வாழ்வில் சாத்தான் எங்களை மேற்கொள்ள விடாமல் விழிப்புணர்வுடன் நாங்கள் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.